ஹாய் ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து, போன வீடியோவில் வந்து இந்த கோயிலோட பேரை வந்து முழுசாக ஒழுங்காக நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த வீடியோவில் நான் ஒழுங்காக சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற தேர் திருவிழா நடந்த கோயில் வந்து ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இது வந்து பரிசில் வந்து கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துல பரிசில் தான் இருக்கேன். ஸோ பரிசில் இருந்தும் ஒரு கூடினது 45 நிமிஷம் போகிறதுக்கு. பட் அன்றைக்கெல்லாம் டப்புன்னு போயிட்டேன், டைமுக்கு போயிட்டேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டேன், எல்லாத்தையும். வசந்த மண்டப பூசையிலேருந்து கொடிஸ்தம்ப பூசையை தவிர, வசந்த மண்டப பூசையிலேருந்து சாமி சுத்தரிலேருந்து தேர் திருவிழாவில் இருந்து அதுக்கப்புறம் முக்கியமாக பச்சை சாத்திரது வரைக்கும் எடுத்தாச்சு. உங்களுக்கு இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டாம் ஆசைப்பட்றேன். பட் இந்த கதையை கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, வீடியோ ஸ்ட்ரைட்டாக பார்க்க போகிறீங்கன்னா இந்த இதில் காட்டுற நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நான் எப்போவுமே சொன்னதான், இந்த கோயிலில் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக பட்டது வந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து சின்ன வயசில், எனக்கு ஒர் 6-7 வயசு இருக்கேக்க, ஊரில் கோயிலுக்கு போய்க்கெல்லாம் வந்து இந்த விளம்பாக்கள் வந்து அந்த கோயில் தொண்டு செய்ய, சாமி தூக்கிக்க, கோயிலை சுத்தம் பண்ணிக்க, ஐயருக்கு உதவி செய்யக்க, அப்படி எதாக இருந்தாலும் சரி, சாப்பாடு வறுமை இருக்குது, எல்லா எதாக இருந்தாலும் சரி, அது செய்யக்கல நான் சின்ன வயசுலாகவே பார்த்து, அப்பப்பா அவ்வளோ பெரிய வேலை செய்யணும் பார்த்தீங்களா, அப்பப்போ அந்த அந்த ஒரு உயரத்தில் வச்சு பார்த்தது உண்டு. அப்படி ஒரு டைம் இருந்துச்சு. இப்போவும் வந்து இப்போ அந்த அந்த தொண்டு செய்கிற ஆக்களோட வயசு தான் இப்போ எனக்கும் கிட்டத்தட்ட, என்ன வயசை சுற்றி இருக்கிற ஆக்கள் கிட்டத்தட்ட இப்படி தொண்டு செய்வாங்க. இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அவையெல்லாம் சாமி தூக்குறது, எல்லா விதமான உதவிகளும் கோயிலுக்கு செய்வினோம். இப்போவும் இன்றைக்கும் அதே உணர்வு தான். அன்றைக்கு எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்க, ஒரு இளமாக்களும் கோயில் தொண்டு செய்யக்க பார்த்து உணர்ந்த அந்த உணர்வு தான் இன்றைக்கும் அதே ஃபீலிங் தான் வருது, அதே உணர்வு தான். அது தெரியும், அவே செய்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன், என்ன செய்யல. முக்கியமாக சொல்ல வேண்டாம், சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்க. ஏனண்டா பர்சனலாக சொல்ல வேணுமெண்டா, இந்த இந்த வீடியோக்கள், இந்த கோயில் வீடியோக்களை போட தொடங்கினதுலேருந்து நிறைய பேர் வந்து கேட்பினோம், உனக்கு இந்த வயசில் வந்து கோயில் இதுகள் மட்டும்தானா, வேறு ஒன்றும் இல்லையா? வேறு வீடியோக்கள் ஒரு டைமில் போடுவேன், அதுக்கு காலம் வரட்டும் நேரம் வரட்டும், அப்போ போடுவோம். இப்போதைக்கு வந்து கோயில் சம்மந்தமாக தான் அமையுது, போடுறேன். அவன் தான் மாப்பிள்ளை, இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. கணக்கு பேர் வந்து கேட்பேன், இந்த வயசில் வந்து நீ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றலாமே, ஒரு காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுற்றாத சுற்றாதுன்னு சொன்ன சமுதாயம் வந்து இன்றைக்கு வந்து சுத்து சுத்துன்னு சொல்கிறது கோயிலுக்கு போவாங்க. என்னடா இந்த பிள்ளை வந்து கோயிலுக்கு போகிறான் இல்லை, சாமி கும்பிட்றான் இல்லை, அப்படி வந்து சொல்கிற காலம் போய் இப்போல்லாம் என்னடா உனக்கு காலத்தில் கொட்டையும் நெத்தையில் பட்டையும் அடிச்சுட்டு கோயிலுக்குள்ள வந்து ஊர் பூரா திரிகிறான்னு சொல்கிற காலம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான் பார்த்தீங்களா. இப்படியெல்லாம் டப்பு டப்புன்னு மனுஷங்க மாறுவாங்க. இல்லை அதை நான் ஒரு குத்தமாக சொல்லையில ஒரு இதாக சொல்லையில ஜஸ்ட் அந்த சும்மா சொல்கிறேன். அதை அதை இப்படி ஒரு இப்படி ஒரு மாற்றத்தை இப்படி ஆக்களோட மனநிலையில் இப்படி சுற்றி இருக்கிற ஆக்களோட மனநிலைகள் மாறுறத பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தான், அவ்வளோ தான் சொல்கிறேன். இது நல்லது கெட்டதுன்னெல்லாம் நான் சொல்லையில, உங்களுக்கு எதை பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, உங்கள் தர்மப்படி நீங்கள் நடவுங்க, அதுதான் பெரிய தர்மம். கெட்டது செய்கிறீங்களோ நல்லது செய்கிறீங்களோ உங்களோட மனசுக்கு அதுதான் உண்மை, அதுதான் நியாயம், அதுதான் சரியண்டு. இந்த இடையிலண்டு அதை செஞ்சால் ஓகே, இதை செஞ்சால் ஓகேன்னு மாறி மாறி இருக்காம நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை ஒழுங்காக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, கெட்டது செஞ்சாலும். ஏன்னா சில பேர் வந்து கெட்டது செய்ய வந்து அது நல்லதுன்னு நினச்சி செய்கிறதால அது கெட்டதுண்டு சுற்றிடுன்னு தெரிஞ்சாலும் அவன் செய்யும்போது அது நல்லதுன்னு தான் நினைக்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களோட கர்மா வந்து சொல்லும்போது தான் அது அவை செஞ்சது நல்லதா கெட்டதான்னு உணர்வினோம். சரி, என்ன நான் சொல்லி கொண்டிருந்தேன், நான் பாட்டுக்கு இங்கே ஒரு ட்ராக் மாறி போயிட்டு. இல்லை சிம்பிளாக இப்படி இளமாக்களெல்லாம் இந்த கோயிலில் பார்க்க, இப்படி தொண்டுகள் செய்யறத பார்க்க வந்து நல்லா இருக்குது. இது இன்னும் நிறைய கோயிலில், கணக்க கோயிலில் இதை பார்க்க ஆசைப்படுறேன். வயசு கூடினாக்கள் எல்லோரும் செய்கிறது அது அது சிம்பிள், ஏன்னா சிம்பிள்னு சொல்லல, அது அடிக்கடி பார்த்த விஷயம். அவே வந்து எப்படி பார்த்தாலும் ஊரில் செஞ்சுருப்பினும் அந்த ஒரு அந்த மாதிரியும் ஒரு ஈடுபாடு இருந்ததால் அவை வந்து இங்கே செய்கிறது வந்து ஒன்று அவைக்கு புதுசு இல்லை. ஆனாலும் அது அதுவும் ஒரு மதிக்கக்கூடிய பெரிய விஷயம். ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்த உடனே
பந்தா காட்டிட்டு தங்க வேலையை பார்த்துட்டு எங்கேயோ இதெல்லாம் மறந்துட்டு போகலாம். ஆனால் போகாமல் திரும்பியும் திரும்பியும் இந்த கோயிலுக்கு வர்றது, இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன உதவியை செஞ்சு அதில் பார்க்குற ஒரு அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்காக கணக்கு பேர் செய்யணும். அதெல்லாம் அதான் கடவுள். சிம்பிளாக சொல்லணும்னா அதான் கடவுள். இங்கே நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுளோட மறு ரூபந்தான் அது. அதே மாதிரி தான் இந்த வீடியோவுக்கு லைக் போடுற நீங்களும் தான், நீங்களும் கடவுள் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்குறீங்க அண்டு வச்சுப்போமே, நீங்களும் ஒரு கடவுள் தான். பார்க்காட்டியும் கடவுள் தான், பட் பார்த்தாலும் கடவுள் தான், லைக் பண்ணினாலும் ஒரு கடவுள் தான். அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா பெரிய கடவுள் தான். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே காய்ச்சி உங்களை நேரத்தை வீண் பண்ணாமல் தப்பண்ட வீடியோக்குள்ளே போவோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க நினைக்கும். எல்லாருக்கும் டெம்பரரியான ஒரு டாட்டா. பெருமானுடைய நிறைவு எம்மை காட்டுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை இன்னும் மென்மேலும் இதன்று
மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எம்முடைய பலம் என்னவென்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கின்ற நாங்கள் கூட தூரம் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் எமது இந்த மண்ணிலே நிறைவாக வாழ்வதற்கு எமது அதாவது வந்து நாங்கள் இங்கு வாழ்வதற்கு கொடுத்த இடம் வந்து மிகவும் அருட்ட இது உள்ளது. அதற்கு நாங்கள் என்றென்றும் நன்றிக்கடனாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த கோயிலோட வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான தருணம். ஏனென்றால் இந்த கோயிலில் இருக்கிற சாமி எந்த சாமியும் வந்து இந்த பாதையை இந்த ஒழுங்கையை தாண்டினதே இல்லை இதுவரைக்கும். இன்றைக்கு தான் இந்த கோயிலை திறந்ததுலேருந்தே முதல் தடவை. ஏனென்னா இந்த முறை அந்த பெரிய அந்த ரோட் இதை சுற்றி கோயிலை சுற்றி தேர் ஓடுறதுக்கு இந்த ஊரோட மேயர்
கேட்டு எல்லாத்தையும் வந்து இந்த பெர்மிஷன் கேட்டு செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இது இந்த கோயிலோட வரலாறுல ஒரு முக்கியமான தருணம். பார்த்ததெல்லாமே இந்த தேர் திருவிழா ஆட்டம்தான். இந்த பச்சை சாத்துதல் ஒன்று இருக்கு, கணக்கு பேர் இந்த டைமுக்கு போயிட்டினோம். பட் நாங்கள் ஆறுதலாக சாப்பிட்டுட்டு ரெடியாகி வந்தா பாருங்கள்.
அடியோ தம்மை மாய்த்தது மே சுதர்சன சக்கரம்.